الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال: إذا سمعتم الإقامة فامشوا إلى الصلاة، عليكم بالسكينة والوقار ولا تسرعوا. رواه البخاري أو كما قال عليه الصلاة والتسليم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாம் தொழுகையை எந்த அமைப்பிலே தொழ வேண்டும், என்னென்ன செயல்பாடுகளை நாம் செய்ய வேண்டும், எவைகளை செய்யக்கூடாது என்பதை தெளிவாக நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார்களோ, அதே போன்று தொழுகைக்காக பள்ளிவாசலுக்காக நாம் வருகிற போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நபி அவர்கள் தெளிவான வழிமுறைகளை நமக்கு போதித்திருக்கிறார்கள். அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கிற போது நாமும் முழு திருப்தியுடனும் எந்த மனிதர்களுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது ஏற்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாக ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு நபிமொழி முஸ்னத் அஹ்மத் என்ற நபிமொழி கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகைக்காக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகை தருகிற போது மன் அதா மின்கும் ஸலாத்த, உங்களிலிருந்து யாரேனும் ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக வருகிறார் என்று சொன்னால் அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அலைக்கும் பில் வகாரி வஸ்ஸகீனதி, அவர் நடந்து வருகிற போது, அவர் பள்ளிவாசலுக்காக வருகிற போது இரண்டு விதமான முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒன்று வகார், வகார் என்று சொன்னால் கம்பீரம் என்று அர்த்தம். இரண்டாவது சகீனா என்று சொன்னால் நிதானம் என்று அர்த்தம். இந்த கம்பீரத்துடனும் நிதானத்துடனும் பள்ளிவாசலுக்காக நீங்கள் தொழுகைக்கு வாருங்கள், அப்படி வருகிற போது உங்களுக்கு அந்த தொழுகை என்பது சிறந்ததாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். வேகமாக நடந்து வந்தால் அங்கு கம்பீரம் இருக்காது, அதே போன்று நிதானமாக நடந்து வந்தால்தான் அங்கு கம்பீரம் என்பது இருக்கும். நிதானமும் கம்பீரமும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவையாக இருக்கிறது. இது ஒரு நபிமொழி. இதே போன்றுதான் இன்னொரு நபிமொழியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், இதா சமயத்துமுல் இகாமத்தை, பள்ளிவாசலுக்குள்ளே நீங்கள் வருகை தந்து விட்டீர்கள், நீங்கள் வருகிற அந்த நேரத்திலே தொழுகைக்கான இகாமத் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, ஃபம்ஷு இல சலாத்தி, தொழுகையின் பக்கம் நீங்கள் நடந்து வாருங்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இகாமத்தை கேட்டதற்கு பின்னர் நீங்கள் உங்களுடைய தொழுகைக்கு முன்னர் வந்த கம்பீரத்துடனும் நிதானத்துடனும் நீங்கள் வாருங்கள், நடந்து வாருங்கள். அலைக்கும் பி சகீனத்தி வல் வக்கார், அதே தொழுகைக்கு வெளியிலே நீங்கள் எந்த கம்பீரத்தையும் நிதானத்தையும் கடைபிடித்தீர்களோ அதே கம்பீரத்தையும் நிதானத்தையும் பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகை தந்ததற்கு பின்னரும் கடைபிடியுங்கள். வலா சுசரியோ, இக்காம சொல்லப்பட்டு விட்டது, நமக்கு தக்பீர் தஹரிமா தப்பி போய்விடும் அல்லது ஒரு ரக்அத் கிடைக்காமல் போய்விடும் என்பதற்காக வேக வேகமாக அந்த நிதானத்தை இழந்து கம்பீரத்தை விட்டுவிட்டு உங்களுடைய நடையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். தொழுகைக்கு வெளியிலே எப்படி நீங்கள் கம்பீரத்துடனும் நிதானத்துடனும் வந்தீர்களோ அதே அமைப்பை இக்காமத்தை கேட்டதற்கு பின்னரும் கடைபிடியுங்கள். வலா சுசரிஹூ, நீங்கள் விரைந்து பள்ளிவாசலுக்குள் ஓடி வர வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? இரண்டு விஷயங்களை நபி அவர்கள் முன்னிறுத்தி சொல்கிறார்கள். ஒன்று பள்ளிவாசல் அமைதியான இடம், அந்த இடத்திலே வேகமாக நடைகிற போது சப்தங்கள் எழுகிற போது அந்த பள்ளிவாசலினுடைய மரியாதைக்கு அங்கு பங்கம் ஏற்படுகிறது. இரண்டாவது தொழுகையாளிகள் தொழுகையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள்,
இது போன்ற வளமைக்கு மாற்றமான வேகமாக ஓடக்கூடிய அல்லது வேகமாக நாம் உள்ளே நுழைகிற போது கதவுகளை திறப்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய சப்தங்களின் மூலமாக தொழுகையில் இருப்பவர்களுடைய சிந்தனை புலம்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இது, இந்த மனிதர் தொழுது கொண்டிருந்தார், இப்போது ஒரு சப்தம் கேட்கிறது, அவருக்கு ஏதேனும் முடியாமல் போய்விட்டதோ என்று வேறு விதமான சிந்தனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே தொழுகைக்கு வெளியிலே நீங்கள் வருகிற போது நிதானத்தையும் கம்பீரத்தையும் கடைபிடித்ததை போல பள்ளிவாசலுக்குள் வந்ததற்கு பின்னரும் இஸ்லாமத் செவியேற்றதற்கு பின்னரும் நீங்கள் அதே நடைமுறை கடைபிடியுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, பள்ளிவாசலினுடைய மரியாதைக்கும் நல்லது, அங்கு தொழுது கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய தொழுகையாளிகளுக்கும் இடைஞ்சல் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். எனவே தொழுகையினுடைய முறைகளை நான் எப்படி உங்களுக்கு கற்றுத்தருகிறேனோ அதே போன்று தொழுகைக்கு வருகிற போது நீங்கள் எந்த ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நானே உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இவைகளையும் நீங்கள் கடைபிடிக்கிற போது உங்களுடைய தொழுகையின் மூலமாக மற்றவர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. எனவே இந்த காரியங்களை நீங்கள் கருத்திலே கொண்டு செயல்படுங்கள் என்று நபி அவர்கள் சொன்ன இந்த நபிமொழி நம்ப தகுந்த நபிமொழி கிரந்தமான சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஒழுக்கங்களை முழுமையாக கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த ஒழுக்க மாண்புகளை சொல்லி அவர்களுடைய மனதிலே பதிய வைக்கிற போது அவர்களும் இந்த நபி அவர்களுடைய பொன்மொழிகளை தங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு தோதுவான ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதில் மாற்றுக் கருத்துக்கே இடமில்லை. எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி அவர்களுடைய எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் முழுமையாக புரிந்து தேவைப்படுகிற போது தேவையான அளவு அவைகளை பயன்படுத்தி வாழக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்தருள்வானாக. வாஅஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்மா வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வஅதுப் இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் وسلام على